ஆமாம் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங், இப்போ வந்து ட்ரெண்டிங்னா எல்லாருக்கும் புரியும். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வந்துங்க இணையவழி கூட்டங்கள் தான், அதை நம்ம ஓப்பனாக சொல்லலாம். அதாவது நம்மகிட்ட வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே இதுவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் 45,000 வழக்குகள் நம்மகிட்ட பதிவாயிருக்குது. குற்றவாளிகள் வெளிநாடுகளிலிருந்து. இப்போ எடுத்துக்காட்டால் வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர் நம்ம இந்தியாவுக்கு வந்து டிஜிபிக்கு பேரை சொல்லியே ஒரு அதிகாரிட்டேருந்து 7.5 லட்சம் ரூபாய் ஏமாற்றிருக்கிறார். உங்கள் மின்சார பில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்து பயப்படுத்தி அதன் மூலமாக தொடர்பு கொள்ள வச்சு உங்கள் ஆதார் அட்டையை நீங்கள் இணைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு 10:30 மணிக்கு மின்சாரம் இருக்காது, நாங்கள் இணைச்சி கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா மட்டும் இப்போதைக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அதிகாரி, அவர் வந்து ஒரு தனியார் வங்கி ஒரு நிறுவனத்தில் 20 லட்சம் ரூபா மாதம் வாங்கிட்டு இருந்தவர் அதிகாரியே ஏமாந்துருக்கிறார். ஆக படித்தவங்கள்லாம் கூட ஏமாறக்கூடியது. அப்புறம் வந்து நான் பாஸ் கேம்ப் சொன்னேன், மின்சாரம் சொன்னேன், உங்களுடைய ஆன்லைன் அதாவது நெட் பேங்கிங்கில் ஒரு சிரமம் இருக்குது, நீங்கள் இந்த பேன் கார்டை இணைக்கலை அதனால் உங்களுக்கு இனி அதை நின்று போயிடும், நீங்கள் எனவே உடனே அதை பேன் கார்டை இணைச்சிருங்கன்னு சொல்லி தொடர்பு கொண்டு படித்தவங்க வேலை வச்சுக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு கூட உங்கள் வங்கியில் இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மேரேஜ் நிறைய லேடிஸ் இப்போ ஏமாந்து போகிறது வந்துங்க மேரேஜ் ஸ்கேம், மேரேஜ் ப்ரொபோசல் மாதிரி கொண்டு வந்து ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அவர் யூரோப்பியன் கண்ட்ரியில் வேலை பார்க்குற மாதிரியும் அவர் கிஃப்ட் அனுப்பிச்சு கொடுக்குற மாதிரியும் அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி, அதுக்கு பிறகு லோன் ஸ்கேம், நிறைய பேர் சின்ன லோன் 10,000 20,000 வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க, உங்கள் ஃபோட்டோ சொந்தக்காரங்க ஃபோட்டோ கான்டாக்ட் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இது மிக அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் 4% தான் சொன்னீங்க, இப்போ 20% கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி அதை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க, உங்களை அப்புறம் மிரட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங், அது கூட இது என்ன விதமான கேம்பிளிங், இது எது என்ன விதமான அல்காரிதம் இருக்குது, சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பெரிய தொகை 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டின உடனே அந்த பணம் ஒட்டுமொத்தமாக போயிடும். இந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இன்னும் 2 லட்சம் 3 லட்சம் போடுவீங்க, அந்த பணமும் போயிடும். அப்படி ஒரு சிலர் இப்போது பணத்தை இழந்து வேலையும் இழந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து காவல்துறையிலிருந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒன்று தான் தீர்வு. இப்போ நைஜீரியாவில் உள்ள ஒரு குற்றவாளியை நாங்கள் பெங்களூரில் பிடிச்சி கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, காவல்துறை இதெல்லாம் செஞ்சிடும், ஆனால் இந்த பணம் வந்து இந்த ஊரை விட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கே போய் மீட்டுட்டு கொண்டு வர்றது என்பது ரொம்ப காலதாமதமாகவும் ரொம்ப சிரமமும் கூட. எனவே ஈஸியாக இருக்கிறது பொதுமக்கள், எனவே தான் நாங்கள் இதை இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து டயர்டாகவே இல்லை, நாங்கள் வந்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லிகிட்ருக்கோம். இதை கூட நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எந்த வங்கியும் உங்களிடத்திலிருந்து உங்கள் மெயில் ஐடி இல்லது பேங்க் ஐடி இல்லாட்டி உங்கள் பாஸ்வேர்டு இல்லாட்டி உங்களுக்கு பின் நம்பர் இல்லாட்டி உங்களுக்கு ஓடிபி கேட்கவே மாட்டார்கள். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு எல்லாம், அவங்க எப்படி கேட்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பணத்தை திருடக்கூடிய ஒரு நோக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட வங்கியினுடைய ஐடி பாஸ்வேர்டு பின் நம்பர் இல்லாட்டி ஓடிபி கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்துடாதீங்க, கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தலாம். கல்வி தான் மிகப்பெரியது. தேங்க்யூ வெரி மச். இப்போ எல்லாம் தொடர்ந்து சென்னை சகிதம் எல்லா மாநில மாநகரங்கள் அதே மாதிரி மாவட்டங்களில் அதிகப்படியான சிசிடிவி கேமரா நம்ம அரசு செலவுலேயே நம்ம போடுறோம். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அதன் அடிப்படையில் வெள்ளூர் தஞ்சாவூர் திருச்சி சென்னை போன்ற பகுதிகளில் அதிகமான சிசிடிவி கேமரா நியமிச்சிருக்கிறோம். மாடர்னைசேஷன் ஆஃப் த போலீஸ் ஸ்கீம் அதில் பெரிய அளவில் இப்போ ஸ்கீம் வருது. ஒட்டுமொத்தமாக நமக்கு இப்போ சிசிடிவி கேமரா தான் பெரிய பெரிய குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது நம்ம காவலர்கள் மத்தியில் காவலர்கிட்ட வரும் நவீன தொழில்நுட்பம் கொடுத்துருக்குறோம். பழைய குற்றவாளிகள் சுமார் 75,000 பேர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஃபோட்டோ வீடியோ நம்ம வச்சுருக்கிறோம். அந்த சந்தேக நபர் ஒரு காவலருடைய பார்வைக்கு வந்துட்டார், அவர் சந்தேகப்படுறாருன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்தாருன்னா போதும், அவர் மொபைல் ஃபோனில் அந்த குற்றவாளியை அந்த குற்றப்பிரிவு காவலர் இது இந்த நபர் தான், இவர் மேலே குற்றங்கள் இருக்குது, இவர் மேலே வாரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் குற்றவாளிகளை முகத்தை வச்சே கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நம்மகிட்ட வந்திருக்கு. அவங்க ரோந்து போகும்போதும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது இல்லாமலும் வாகனங்கள் அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் நம்மகிட்ட வந்திருக்குது.